Hi friends, welcome to our channel. இன்றைய ஒமானின் செய்திகள். ஒமான் நியூஸ் ஏஜென்சி ஆன்லைனில் வெளியிட்டுள்ள செய்தியில் உலக சுகாதார அமைப்பின் ஒத்துழைப்புடன் சுகாதார அமைச்சகத்தினால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் சுல்தானேட் புதன்கிழமை தொற்று நோயை எதிர்கொள்ளும் நாடுகளின் மிக முக்கியமான அனுபவங்கள் பற்றி அறிய உயர்மட்ட அதிகாரிகளுடன் வீடியோ வழியாக ஒரு கூட்டத்தை நடத்த இருப்பதாக தெரிவித்துள்ளது. May 25, 2021 அன்று அனைத்து கவர்னரேட்டிலும் உள்ள டிப்ளமோ 12 வகுப்பு மாணவர்களான 75,725 பேருக்கு தடுப்பூசி போடப்படும் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக ஒமான் நியூஸ் ஏஜென்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் ஆசிரியர்கள், சூப்பர்வைசர், தேர்வு குழுக்களின் உறுப்பினர்கள், தேர்வு மையங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள், கரெக்டர், மதிப்பீடு மற்றும் திருத்த மையங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களும் இதில் அடங்குவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. December 27, 2020 முதல் 15 May, 2021 வரையிலான தேதிகளில் ஃபைசர் மற்றும் அஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசிகளின் முதல் டோஸினை 214,192 நபர்கள் எடுத்துக்கொண்டதாக ஒமான் நியூஸ் ஏஜென்சி தெரிவித்துள்ளது. மேலும் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி 60 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதினை கொண்ட 78,098 நபர்கள் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் இது 60 வயதினை கடந்தவர்களில் 72% என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒமான் டிவி வெளியிட்டுள்ள செய்தியில் பெருந்தொற்றுக்கான ஃபீல்டு மருத்துவமனைகளில் படுக்கைகளின் ஆக்கிரமிப்பு 80% எட்டியுள்ளதாகவும் உள்நோயாளிகளின் பாதிப்பேர் 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், ரிசர்ச் மற்றும் இனோவேஷன் பெருந்தொற்றுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட திட்டத்தில் சுகாதார பணியாளர்கள் மருத்துவ மற்றும் சமூக தரவை கொண்ட கேள்வித்தாளில் நிரப்பப்பட்டனர். பின்னர் நாசோஃபார்னிசியஸ் மற்றும் தொண்டையில் எடுக்கப்பட்ட சாம்பிள்கள் மூலம் ஆர்டிபிசிஆர் முறையில் நோய் தொற்று சோதனைகள் செய்யப்பட்டன எனவும் இதில் மருத்துவமனையில் 4.1% சுகாதார பணியாளர்களுக்கு அறிகுறியற்ற நோய் தொற்று இருப்பது தெரிய வந்துள்ளது என்றும் இதில் 30% பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டவர்கள் என்றும் மேலும் ஆய்வில் பங்கேற்றவர்களில் 25% பேர் மட்டுமே 2 வார கால இடைவெளிக்கு பிறகு நோய் அறிகுறிகள் தென்பட்டதாக சுல்தான் கபூஸ் பல்கலைக்கழகத்தின் ஒமானிய ஆராய்ச்சியாளர் டாக்டர் அமல் அல் ஜிப்ஸ்லி தெரிவித்துள்ளார். இதில் 583 சுகாதார பணியாளர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் ஆய்வில் உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிசிசி கவுன்சிலில் உள்ள சுகாதார அமைச்சகங்களின் துணை செயலாளர்கள் இன்று நடைபெற்ற 17வது கூட்டத்தில் பெருந்தொற்றின் உலகளாவிய நிலை பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் ஜிசிசி நாடுகளுக்கு இடையில் குடிமக்களின் நடமாட்டத்தை எளிதாக்கும் நடைமுறைகள் உட்பட பல விவாதிக்கப்பட்டுள்ளன. ஜிசிசி நாடுகளில் பயன்படுத்தப்படும் தடுப்பூசிகளின் தரம் மற்றும் செயல்திறனை கருத்தில் கொண்டு ஜிசிசி நாடுகளில் உள்ள குடிமக்களுக்கும் குடியிருப்பாளர்களுக்கும் வழங்கும் அனைத்து தடுப்பூசிகளும் நாடுகளுக்கு இடையில் அவர்களின் பயண தடையை விளக்குவதற்கு விவாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் யாத்ரீகர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கான தேவைகள் மற்றும் அவர்கள் சவுதி அரேபியாவிற்கு நுழைவதற்கான நிலைமைகள் குறித்தும் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டத்தில் சுகாதார பாஸ்போர்ட்டின் தேவைகள் மற்றும் COVID-19 மாதிரிகளுக்கான மரபணு வரிசை முறை சோதனை குறித்து விவாதிக்கப்பட்டது. தடுப்பூசிகளின் நிலையான கொள்முதல் செய்வது பற்றியும் விவாதிக்கப்பட்டுள்ளது. 14 நாட்கள் இடைவெளியில் 2 டோஸ் தடுப்பூசிகளை பெற்றவர்களும் நோய் தொற்றிலிருந்து மீண்டு 14 நாட்களுக்கு பிறகு தடுப்பூசியின் முதல் டோஸினை பெற்றவர்களும் தடுப்பூசியை பெற்றவர்களாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளனர். தடுப்பூசி நிலை மற்றும் சோதனை முடிவுகளை நிரூபிக்க ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள மின்னணு தளங்களை அங்கீகரிக்கவும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒமான் ஏர் தலைமை நிர்வாக அதிகாரி இன்ஜினியர் அப்துல் அஜீஸ் அல் ரைசி 10 டன் வரை எந்தவித செலவுமின்றி இந்தியாவிற்கு தற்போதுள்ள பெருந்தொற்று காலங்களில் எடுத்துச் செல்லப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒமான் ஏருக்கான மூத்த கார்கோ அதிகாரி தெரிவிக்கையில் இந்தியாவிற்கான விமானங்களில் ஒமான் ஏர் சரக்கு கட்டணங்கள் 15 நாட்கள் இந்தியாவிற்கு வழங்கப்படும் அனைத்து பெருந்தொற்றுக்கான உதவிகளுக்கும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த 15 நாட்களுக்கு இந்தியாவுக்கான அனைத்து COVID-19 உதவிகளுக்கும் சரக்கு கட்டணத்தை விமான நிறுவனம் தள்ளுபடி செய்யும் என்றும் இந்தியா, ஒமான் ஆகிய 2 நாடுகளின் எந்த விதமான அரசு மற்றும் சுங்க கட்டணங்கள் ஏற்றுமதியாளர்களை சார்ந்தது என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு தகுதி வாய்ந்த பெருந்தொற்றுக்கான உதவிகளை ஏற்றுமதி செய்ய திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற செய்திகளை அறிந்துள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.